வணக்கம், நான் மகளிசை பாடகி ராஜலட்சுமி. நியூஸ்டன் தமிழ் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து இப்போ நாங்கள் சக்ஸஸ் மீட்டாக இல்லாமல் நாங்கள் ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக தான் வந்திருக்கிறோம். ஏன்னா சில விஷயங்கள் எனக்குள்ளே இருந்தது, நான் கொஞ்சம் வெளியில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா இப்போ ஒரு நல்ல படம், தப்பான படம், அதெல்லாம் செகண்டரி. ஆனால் ஒரு படம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த படம் எப்படி போய் மக்கள்கிட்ட சேருதுன்றது தான். இப்போ எனக்கே வந்து இப்போ ப்ரெஸ் ஷோ நடந்தது, ப்ரெஸ் ஷோவில் எவ்வளோ பேர், நான் அன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து இங்கே தான் இருந்தேன். மொத்தம் அன்றைக்கி நாலு படம், ரெண்டு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது, ரெண்டு படத்தோட ப்ரிவ்யூ ஷோ நடந்தது. ஆனால் இங்கே ஒரு 50% ஆஃப் த ப்ரெஸ் தான் வந்து எங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. மற்றவங்களாம் ரிவ்யூ பண்ணுற கேட்டகரியில் கூட எங்களை எத்தனை. அப்புறம் ஏன் நாங்கள் அந்த ப்ரெஸ் ஷோவை கண்டக்ட் பண்ணோம், எதுக்காக பண்ணோம், அது எதுவுமே கிடையாது. தப்பான படமாக கூட இருக்கட்டும், நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள், அது நல்ல படமாக ரிவ்யூ. அப்புறம் இப்போது ஒருத்தர் வந்து ஷோக்கு வேறு ஒரு படத்துக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிறாரு இந்த வாரம் ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆகிருக்குன்ற வீடியோவே இருக்குது. அப்போ இன்னொரு படம் அந்த லிஸ்ட்லேயே இல்லையா? அப்படின்னா எப்படி ஒரு புது ப்ரொடியூசர் வந்து படம் எடுப்பாங்க? அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும், இங்கே படத்தில் வந்து எல்லாம் நடிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சலூன் பாலாஜி சார்லாம், ஆர்ஜே பாலாஜி சார்லாம் எக்ஸலண்ட். சில ஆர்ட் இப்போ அருண் விஜய் சாராக இருக்கட்டும், இப்போ சித்தா படத்துக்கு சித்தார்த் சாராக இருக்கட்டும், அவங்க நடித்த படங்களுக்கு ஊர் ஊராக போயிட்டு. இப்போ ஆர்ஜே பாலாஜி சார்லாம் பாருங்கள், இறங்கி பண்ணுறாரு படத்துக்கு. மிக்ஸ்ட் ரிவ்யூ இருக்குது, பட் ஆனால் இருந்தாலுமே எங்கே திறந்தாலும் அவரோட முகம் தான் இருக்குது யூடியூப் சைட்டில். அப்போ கண்டிப்பாக அந்த படங்கள் ஃபுல்லாக தான் செய்யும். ஸோ அப்போ ஒரு ப்ரொடியூசரை காப்பாற்றுறாரு கமர்ஷியலாக. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து இப்போ இந்த படத்துக்கு எனக்கு அது ஒரு மிகப்பெரிய தப்பாக இருக்குது. ஒரு நல்ல படம் எடுத்து கூட மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்காததுக்கு ரெண்டு விஷயங்கள். ஒன்று, நடித்தவங்க யாருமே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கோ ஒரு இதுக்கோ வந்து சப்போர்ட் பண்ணாதது. அதே மாதிரி வந்த ஊடகங்கள் மொத்தமாகவுமே எந்த படமாக இருந்தாலும் தங்களோட கருத்துக்கள் எதுவுமே மக்கள்கிட்ட சேர்த்து அதை ரீச் பண்ண வைக்கணும். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் தப்பாக இருந்ததுனால தான் எங்கள் படங்கள் போய் அடுத்த இடத்துக்கு போய் சேராமல் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, நம்ம டிசைட் பண்ணுவோம்ல, ஓகே நம்ம தப்பு தான் பண்ணிட்டோமோ, இந்த படம் தப்பானதோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. ப்ரெஸ்லேருந்தே எனக்கு நிறைய பேர் மெசேஜும் வந்தது, வெளியூர்லேருந்தெல்லாம் கால் பண்ணுறாங்க, தியேட்டர் ஓனர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் எனக்கு நல்ல ரிப்போர்ட்ஸ் வரும்போது, என்னடா இது நம்ம இவ்வளோ பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம், எல்லோரும் குடும்பத்தோடு எப்படி போய் படம் பார்க்குறது. இப்போ சலார் வந்தப்பெல்லாம் ஒரு ரிவ்யூ இருந்தது, எங்கள் ஃபேமிலியோட நான் போய் தியேட்டரில் பார்க்குறேன், 18 குழந்தைய கூப்பிட்டு, அவர் பெரிய ஹீரோ பிரபாசர் நடிச்சர், ஃபேமிலி குழந்தையோட வந்து தியேட்டர் வாசலில் நிற்கிறாங்க, பிளாஸில் பிளாக் பண்ணுறாங்க, குழந்தைங்க 18 போகக்கூடாது, படம் ஏ சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு குடும்பம் ஒரு பெரிய ஹீரோவை பார்க்குறதுக்கு தான் குடும்பம் ஒய்ஃபு குழந்தைங்களை கூப்பிட்டு அவ்வளோ பேர் வீக்கெண்டுக்கு வந்து தியேட்டருக்கு வராங்க. பட் ஆனால் நாங்கள் இந்த மாதிரி வந்து குடும்பத்தோடு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்காக எடுக்கப்பட்ட படத்துக்கு ஃபேமிலிக்கு போய் சேரவே இல்லைனா அப்புறம் எப்படி நாங்கள் வந்து அடுத்து ஃபேமிலிக்காக ஒரு படம் எடுக்க முடியும்? எப்படி ஒரு புது ப்ரொடியூசர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு சப்ஜெக்டை வந்து அப்ரோச் பண்ண முடியும்? அப்போ ஒரு ஹீரோக்காக தான் இங்கே வந்து திரைப்படமும் இருக்குது அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் சார்? இன்னொரு விஷயம் சார், தியேட்டரும் வந்து போதுமானது கிடைக்க மாட்டேங்குதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த ஊர் வந்து ஆம்பூருங்க. ஆம்பூரில் மொத்தம் 4 ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன ஐலாண்ட் 2 ஷோ போகுது, அப்புறம் ஃபைட்டர்னு ஒரு படம் 2 ஷோ போகுது. அதே தியேட்டரில் இன்னொரு ஷோவில் சிங்கப்பூர் சலூன் 4 ஷோ, அப்புறம் இன்னொரு தியேட்டர் இருக்குது, அந்த தியேட்டரில் 4 ஷோ பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டார், அப்புறம் இன்னொரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீன் எங்களுக்கு கிடைக்கலாம் இல்லை, நாங்கள் 3வது படம் தானே. அந்த ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் சலூன் தான். ஸோ ஒரே டவுனுக்குள்ளே 8 ஷோ, 2 தியேட்டரில் 8 ஷோ சிங்கப்பூர் சலூன் போகுது. அப்புறம் நாங்கள் சக்தி சார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு ஷோ கொடுத்தாங்க. எங்கள் ஊர் சொந்த ஊர்லேயே எனக்கு வந்து காலைல 11:30 காட்சி மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தியேட்டர் இஷ்யூஸும் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அப்புறம் ஒரு நல்ல படத்தை எப்படி தான் எத்தனை நாங்கள் அடுத்த இடத்துல சேர்க்க முடியும்? நீங்கள் அக்ரிமெண்ட் போடும் போது ஒரு மெயினாக என்ன சொல்கிறீங்க, பெரிய ஆர்டிஸ்ட் யோகி பாபு தான் உங்கள் வச்சிருக்க பெரிய ஆர்டிஸ்ட்டாக, சரிங்களா? அவருக்கு நீங்கள் அப்ரோச் பண்ண மாட்டேறீங்க. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், எனக்கு என்னோட அவரும் அந்த கேள்வியே கேட்டாச்சு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து சொல்ல விஷயத்தை வந்து என்னால் வந்து டேட் அவங்க கொடுக்க முடியும் முன்னாடி சொல்லிட்டேன்னு தான் சொல்கிறார் தவிர, அவர் வந்து நான் ப்ரொமோஷன் வரமாட்டேன் அப்படிலாம் சொல்லலையா, சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவரெல்லாம் வரமாட்டாருந்தீங்க, சரி அவர் வராதனால உங்களுக்கு என்ன குறைஞ்சி போச்சு, வந்து தான் என்ன வந்துருக்கும் சார்? அப்படி இல்லை சார், இப்போ என்னால் சேர்க்க முடியல, என்ன யாருக்கு சார் தெரியும்? இப்போது என்ன, நான் வந்து இப்போ 2வது படம் பண்ண டைரக்டர் இல்லை, நான் ஒரு என்ன ஏன் ஒரு விஷயம் இல்லை. ஆக்சுவலாக யோகி பாபுனே எனக்கு ஃபோன் பண்ணார், படம் ரிலீஸுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி கால் பண்ணார், படம் எப்படி போயிட்டுருக்கு எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக தான் சொல்லியிருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கூட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு நீங்கள் ஆடியோ லான்ச் வரலண்ணே, நிறைய பேர் வந்து யோகி பாபுனை வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எனக்கு ஒரு பைக்ஸ் அந்த மாதிரி என்ன கொடுங்கண்ணே, நான் கேட்டிருந்தேன், தரேன்னு சொல்லியிருந்தார். மேபி அவர் பிஸியாக இருக்கலாம், கொடுத்தா கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கேட்குறீங்கல்ல, இல்லை ஒரே நிமிஷம் நான் அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ யோகி பாபன் வந்து அவர் வந்தால் உங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு, வரலன்னா என்ன ப்ளஸ்ஸுன்னு கேட்குறீங்க? ஒரு படத்துக்கு கண்டிப்பாக மெயினானவங்க வரணும், நான் இந்த படத்தை நான் வாங்கியிருக்கேன்,
டிஸ்ட்ரிபியூஷனாக நான் வாங்கியிருக்கேன். அப்போது எனக்கு இந்த படத்தை போய் கொண்டு சேர்த்து ப்ரொடியூசருக்கு ஒரு லாபகரமான கலெக்ஷன் கொடுக்கணும்ல. அதுக்கு இப்போ இங்கே இதில் இருக்க இனியா அவங்க வரல, அப்புறம் யோகி பாபனும் பிஸியாக இருக்காங்க, நம்மளும் என்ன வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மிஸ் ஆகும்போது என்னென்னா, இந்த படத்தை பற்றி அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோ வச்சுருக்காங்க. ஸோ இருக்கும்போது நல்லா போய் சேரும் அப்படின்றதுக்காக நாங்கள் அதை சொல்கிறோம். நம்ம இதில் யாரையும் குறை சொல்ல, யோகி பாபுன்னு அவர் கைட் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் எங்களுக்கு பேசியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒரு பைக்ஸ்லாம் கொடுத்தா நல்லா இருந்துருவோம். மற்றபடி அவர் பிஸியாக இருக்கார். இன்னொன்று, மூணு நாளுமே எங்களுக்கு கலெக்ஷன் வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கும் போதே இது சக்ஸஸ் மீட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டராக இது படம் சக்ஸஸ். மூணு நாள் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட் நாள் இருந்த கலெக்ஷனுக்கும் செகண்ட் நாள் இருந்த கலெக்ஷனுக்கும் நேற்று இருந்த கலெக்ஷனுக்கும் டபுளாக தான் இருக்குது. எந்த இடத்துல கலெக்ஷன் ட்ராப் ஆகல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் சக்ஸஸ் தானே. சக்ஸஸ்ன்ற ஒன்றுல வாங்கின நானும் சம்பாதிக்கணும்ல. ஸோ இது சக்ஸஸ். ஓடிடியிலேருந்தும் ரெண்டு மூணு சேனல்ஸ்லேருந்தும் ஆஃபர் பேசுகிறாங்க. ஸோ சக்ஸஸ். இது எல்லோரும் சேரும்போது இன்னும் பெருசாக போய் ரீச் ஆகும் அப்படின்றது தான் அவர் டைரக்டராக அவர் சொல்கிறாரு. ஸோ இன்னும் ஆர்டிஸ்ட்லாம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். ஆடியன்ஸ் வந்து ஸ்டார் காஸ்ட் மூவியை மட்டும்தான் வராங்க. வால் போஸ்டர் வச்சே வந்து இதுக்கு இந்த படத்துக்கு போகணுமா வேண்டாமான்னு ஜட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ டிக்கெட் ரேட்டு காரணமாக இருக்குது. டிக்கெட் ரேட்டுக்கு கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த சைட்லேருந்து எதாவது இருக்கா? இப்போ சமீபத்தில் கூட ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னு பத்துக்கு சொன்னாங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? இல்லை ஆக்சுவலாக என்னென்னா, டிக்கெட் ரேட்ஸ் குறைக்கணும் கண்டிப்பாக. வந்து திரையரங்க உரிமையாளர் சங்கத்துக்கு வந்து நானும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நான் பேசியிருந்தேன். ஆனால் அவங்க என்னென்னா, அவங்களுடைய டாக்ஸேஷன் அது இது அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து அவங்களுக்கு இது கட்டுப்படி ஆகலை அப்படின்றதுனால தான் அது அப்படியே இருக்குது கண்டிப்பாக. ஆனால் உண்மையில் இப்போ எங்கள் படம் பிஎன்சி நல்லா போயிருக்கேன்னா டிக்கெட் ரேட்ஸ் கம்மி ஆகலாம் கண்டிப்பாக. டிக்கெட் ரேட்ஸ் குறைச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ அப்கமிங்கில் கட்டுப்படி ஆகலன்னு சொல்கிறீங்க சரிங்களா. இதே வந்து ரீரிலீஸ் படம் பண்ணுறாங்க, வெறும் 50 ரூபா தான் கொடுக்குறாங்க, தியேட்டர் ஃபுல்லாக ஆடியன்ஸ் வராங்க, அப்போ மட்டும் எப்படி வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது சார்? அப்படி இல்லை சார், ரீரிலீஸ் படத்துக்கு வந்து அவங்க டிக்கெட் கம்மியாக தான் இருக்கிறாங்க. இன்னொன்று, ஸ்க்ரீன்ஸ் நம்பர் ஸ்க்ரீன் கம்மி தான். இப்போ இந்த படம் நாங்கள் 160 ஸ்க்ரீன் பண்ணுறோம்னா எந்த ரீரிலீஸ் படம் 160 ஸ்க்ரீன் ஆச்சு? அது அவ்வளோ பெருசாக ஆகாது இல்லை. அதனால் மேபி அவங்களுக்கு அது சின்னதாக இருக்கிற ஒரு 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 சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு சில தியேட்டர் தான் பண்ணுறாங்க. அந்த தியேட்டரில் 50 ரூபா டிக்கெட் ஃபுல்லாகுது, அவ்வளோதான். இல்லை சார், இன்னொரு விஷயம் இருக்குது, அவங்க வந்து டியூப்பில் பண்ணல சரிங்களா, ஆர்டிஸ்டில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே. ரேட் இல்லை, கண்டிப்பாக கண்டிப்பாக. அது வந்து நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் என்னுடைய சார்பாக நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொண்டு போனால் இன்னும் சின்ன படங்கள் நிறைய ரீச் ஆகும் அப்படின்றது. எல்லாத்துக்கும் மேலே இங்கே நான் ஒருத்தர் மட்டுமே எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் இந்த படத்தோட டீம் மட்டும் எதுவும் நாங்கள் டிசைட் பண்ணோம், இதுக்குன்னு ஒரு சங்கம் அவங்க சார்ந்து கொண்டு போகிறாங்க, அவங்க தான் டிசைட் பண்ணணும். அந்த யோகி பாபு சாராரு பிரஸ் மீட்டுக்கு வந்தாங்க, ஏதோ பூஜைக்கு வந்தாங்க, ஏதோ ப்ரொமோஷன் மொட்டராஜன் சாரை பார்த்து ரொம்ப வருடங்களாக இருக்காரா இல்லையா கூட எங்களுக்குலாம் ஐடியா இல்லை. ஸோ நீங்கள் ப்ரொடியூசர் கூப்பிட்டா எப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட்டுமே ஒரு வீடியோ எல்லா கையிலையும் ஒரு ஃபோன் இருக்குது, இந்த படத்தை போய் பாருங்கள் நல்லா இருக்கும்னு சொல்ல கூட உங்களால் வாய்ப்பு இல்லையான்னு கேட்குறேன். அதுதான் எங்களுக்கும் ஒரு பெரிய ட்ராபேக்காகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. அதுக்காக தான் இதை நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நாங்கள் இதை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா இது இவ்வளோ எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்தும் போது கஷ்டமாக இருக்குது. என்னடா ஒரு நல்ல ப்ராடக்டை நம்ம வந்து சேர்க்க முடியலையே எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபைட் பண்ண முடியல. காம்படிஷன் அவ்வளோ நம்ம டாமினேட் ஆகிறோமா இல்லை ஃபைட் பண்ண முடியலையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக நடித்தவங்க எல்லோரும் வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல மக்களுக்கான ஒரு ஃபேமிலி படமாக, இந்த வாரத்துக்கான படமாக இது கண்டிப்பாக இருந்தது. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, இப்போ கூட இப்போ ஏன் படத்துக்குன்னு இல்லை, என்ன மாதிரி வர எல்லா இது சின்ன படம் கிடையாதுங்க. இப்போ ஒரு 50 லட்சரூபா செலவு பண்ணி எடுத்தாலும் அது பெரிய படம் தான். அது அது ஒரு நல்ல படமாக இருக்குது அப்படின்றத வந்து அந்த படத்தில் இருக்கிறவங்க முன்னாடி இறங்கி வந்து நின்று ப்ரொமோஷன்ஸ் பண்ணாலே போதுமானது தான். அதிலெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு உண்மையாகவேங்க, இன்றைக்கி இப்போ சலூன் சிங்கப்பூர் சலூனுக்கெலாம் என்ன வேணால் ரிவ்யூஸ் இருக்கட்டுங்க, ஆனால் இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல்லுங்க படம். அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா ஆர்ஜே பாலாஜி சார் தான். அவர் இறங்கி போய் வேலை பார்க்குறாருங்க, ஒரு சேனலில் கமெண்ட் போ யூடியூப் சேனலில் கமெண்ட் போட்டோட கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு, அதுக்கு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அது அதெல்லாம் ஆர்கானிக்கான விஷயங்க. ஒரு ப்ரொடியூசரை காப்பாற்றதுக்கு அவர் எவ்வளோ இறங்கி வேலை பார்க்குறாரு பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூட ரிலீஸ் ஆன படம் வந்தால் அந்த படம் வெற்றி அடையணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி எல்லா படத்துக்கும் எங்கள் படத்துக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இன்றைக்காச்சும் இந்த ஒரு வாய்ப்பாச்சு எங்களுக்கு அட்லீஸ்ட். ஏன்னா இப்போ என் முகத்தை யாருக்குமே தெரியாது, நடிச்சவங்க வந்து பேசினாங்கன்னா தான் அது வெளியில் போய் 4 பேருக்கு தெரியும். இப்போ ஒரு யூடியூப்பில் இப்போ நீங்கள் இந்த வீடியோலாம் போடுறீங்க, இப்போ இது போட்டாலுமே கூட ஏன் இதை பார்ப்பான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியாது. இப்படி வரும்போது ஸ்க்ரால் பண்ணிட்டு தான் போவானுங்க. ஆனால் இதே இடத்துல இதில் நடிச்சவங்க போங்க ஏதாவது வந்ததுன்னா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் எனிவே அது கேட்டு தம்பி நாங்கள் வச்சுருந்தோம் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ப்ரெஸ் பத்திரிகையாளர்லாம் பாதி பேர் இங்கே படம் பார்க்குறாங்க, பாதி பேர் ரிவ்யூ கொடுக்கலன்ட்டு. சில பேருக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மனசு இல்லாமல் எழுத மாட்டாங்க.
சரிங்களா. சில பேர் வந்து அவங்க வந்து கடமைக்காக அவங்க எழுதுவாங்க. நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, சில ஒரு பத்திரிகை ரெண்டே ரெண்டு படம் தான் வந்திருக்குன்ட்டு. அவர் இங்கே வந்திருக்காரா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த யார் அந்த ஒரு ஆள்? ஆனால் அப்படி ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், நியூஸ் 10 தமிழ்.